ஓடி வந்துட்டா பெருசா. என்னோட பேரு அரவிந்த். ஊர் கும்பகோணம். ஊர்லேயே பெரிய குடும்பம் நாங்கள் தான். எல்லார் மாதிரியும் வேலைக்காக சென்னைக்கு வந்தேன். சென்னை பிடிக்குதா பிடிக்கலன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்ட், சாரி 2 ஃப்ரெண்டு. ஒருத்தவன் ஏன் இருக்கானே தெரியாது, இன்னொருத்தவன் என்ன பண்ண போகிறானே தெரியாது. அதில் பாலு தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். நான் தளபதினா அவன் தலை, நான் நயன்தாரானா அவன் திரிஷா. இப்படி எல்லாத்துலேயும் மாற்று கருத்து. எல்லாத்தையும் தாண்டி ஊர்லேருந்து இப்போ வரைக்கும் அவன் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த நைட் ஷூட் வேலைக்கெல்லாம் போயிடக்கூடாது, குழந்தைங்க இதெல்லாம் பிறக்காமல் போயிடுன்னு சொல்கிறாங்க. என்ன அதனால தான் ஒரு நல்ல மார்னிங் ஷூட் வேலையாக பார்த்து போயிடலான் இருக்கேன். அது வரைக்கும் ஹவுஸ் ரெண்டு நீயே பார்த்துக்கோ. என்ன மச்சான் 2 வருஷம் நைட் ஷூட் பார்த்தல நீ? ஆமாண்டா, அதுக்கு என்னடா அப்போ? அப்போ உனக்கு ஆன்மை போயிடுச்சா? சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஐடி பில்டிங், டிராஃபிக் ஜாம், டீ கடை இதை பார்த்து மட்டுமே வெறுத்து போன எனக்கு மெடிக்கல் மிராக்கிள் அமைஞ்ச விஷயம் தான் காயத்ரியை பார்த்தது. அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை. இன்னும் 5 நாள்ல ஃப்ரீ. நீயும் ரொம்ப நாளா இந்த வேலையில் இருக்காது, சரியா மாட்டிப்ப. ஏங்க திடீர்னு வேலையை விட்டு போறீங்க? அப்புறம் போலாம்ல. இல்லடா, ஒரே இடத்துல எவ்வளோ நாள் தான் இருக்கிறது, ஒரு சேஞ்ச் வேணும்ல. ஸோ அதனால தான் மாறிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே. இல்லை இப்போதான் 1 வருஷம் ஆச்சு, அதான் கேட்குறேன். எனக்கு என்னமோ இப்போ மாறிடுதா பெஸ்ட்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இப்பயே மாறி லைஃப்ல பிரச்சனை ஏதும் இல்லைன்றதுனால இதையே என்னோட பெரிய பிரச்சனையா ஆக்கிக்கிட்டேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோடா. லவ்வெல்லாம் செட் ஆகான்னு சொன்னா கேட்குறானா? என்ன மச்சான் எதையும் சொல்லவே மாட்டேன்ற? இங்கே பாரு, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் நாரி போனவன், நமுத்து போனவன், பிதுங்கி போனவன், புள்ளிங்க இந்த மாதிரி பசங்களை தான் தேடி தேடி லவ் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இட்ஸ் டபுள் லிஸ்ட். எப்படியா இப்போ என்ன மச்சான் பண்ணணும்? உனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கிற, இன்னும் 5 நாளில் வேறு வேலையை விட்டு போகுதுங்கிற. இது வரைக்கும் அந்த பொண்ணு நீ எப்படி பார்த்தது முக்கியம் கிடையாது. இதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் முக்கியம். ஓகே மச்சான், அந்த பொண்ணு என்ன தொடர்ந்து பார்க்கணும்னா நான் என்ன மச்சான் பண்ணணும்? அதுக்கு நீ பார்க்குற மாதிரி இருக்கணும். என்ன மச்சான் பின்னடா சொல்கிறத மட்டும் மூடிட்டு கேளு. சரி சொல்லு மச்சான். பொண்ணுங்கன்னா கிரிஞ்சி, கிரிஞ்சினா பொண்ணுங்க. பொண்ணுங்களையும் கிரிஞ்சியும் பிரித்து பார்க்கக்கூடாது. நீ தொடர்ந்து கிரிஞ்சா பண்ண 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 விழுந்துடும். அந்த குலாபி உனக்கு தான். தக தகன மின்னலாம், தேனாவட்டா துள்ளலாம். என்ன ஓகே மச்சான். கிரிஞ்சினா என்ன மச்சான்? கண்ணழகி வெண்ண கட்டி பல்லழகி ஊரான ஊருக்குள்ள படை எடுத்தான். காணாத கட்டழகி காட்டு மல்லி சட்டழகி பாம்பாக நெஞ்சுக்குள்ள படம் எடுத்தான். வெள்ளாட்டு கண்ணழகி வெண்ண கட்டி பல்லழகி ஊரான ஊருக்குள்ள படை எடுத்தான். இந்த வேலைகளை பாக்குறியா? உருட்டணும், நல்லா உருட்டணும். கந்தரக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போற அளவுக்கு உருட்டணும். அடுத்த வேலை நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க. அதுல வர காசை வச்சு வெஜிடபிள் ஷாப் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். வேற எதுவும் இல்லாதான் வாட்டி எடுத்தா பலகாயம் கொடுத்தா, வாட்டி எடுத்தா பலகாயம் கொடுத்தா. அண்ணா இப்போ யாரும் ஒன்று வாங்கிட்டு போச்சுல்ல, அது எனக்கு ஒன்று, என் மச்சான ஒன்று கொடுங்க. என்னது மச்சான் அது? நூடுல்ஸ் பாக்கெட். வா போலாம். பார்வைக்கு முன்னால என்னாகுமோ இந்த சாதி மதம். பள்ளி முட்டாய் தின்றவன், தேன் முட்டாய் தின்றவன், நெஞ்சு தொட்டோன்னு சுருண்டு விழுறவன் இவன் மட்டும் 96 கிடையாது. அந்த வகையில் பொண்ணுகள்கிட்ட போயிட்டு டைரக்டாக லவ் சொல்கிறேன், கடைசி தலைமுறை நாம தான். இப்போ நான் போயிட்டு லவ் சொல்லணுமா மச்சான்? இது வரைக்கும் நீ பண்ணது கிரிஞ்சி, இதுக்கப்புறம் பண்ண போகிறது கிரிஞ்சோ கிரிஞ்சி. வெள்ளையா இருக்காளே, செட் ஆகுமா? சரி, அப்போ நான் வேலைக்கு போயிட்டு உன்னை ரெஃபர் பண்ணுறேன். பாய். ஒரு நிமிஷங்க, ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். சொல்லு. எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. அந்த பொண்ணுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிடும்போது தூங்கும் போதுன்னு அந்த பொண்ணு நினைப்பாவே இருக்கு. எப்படி சொல்றேன்னு தெரியல. நான் உங்கள்கிட்ட நீ லவ் பண்றியா? நீ சாரிடா, சாரி. நான் சிரிக்கல, ஓகேவா? ஓகே. நான் சிரிக்க மாட்டேன், நான் சிரிக்க மாட்டேன், நான் சிரிக்க மாட்டேன்டா. சாரி சாரி. சரி விடுங்க. உனக்கெல்லாம் இந்த மாதிரி பொண்ணு பார்த்து பரிதாபப்பட்டு ஓகே சொன்னாதான் உண்டு. நான் வரேன். ஓகே பாய். இந்த சந்தோஷம் நிலைக்காதுன்ற யதார்த்தம் அப்ப யாருக்கும் புரியறது வாய்ப்பே கிடையாது. 1000 ஆண்களுக்கு 900 பெண்கள் அப்படின்றது ஜெண்டர் ரேஷியோ. நிச்சயம் இருக்கிற 100 பேர்ல நம்ம இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள அந்த 100 பேரில் ஒரு ஆளாக இருந்திருக்கான்னு நினச்சி பார்க்குற மொமெண்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என் லைஃப்லேயும் அமையும் நான் நினச்சி கூட பார்க்கல. தப்பு தான், ஆனால் வீக்னஸ் தெரிஞ்சு அதிலே விளையாடுனா நம்ம என்ன பண்ணுவோம்? சாரி, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு ஜூஸு 2 ஸ்ட்ரா. ஓகே. எனக்கு வேணாம். வேணாண்ணா, போ, நானே குடிச்சிக்கிறேன். ஆ, என்ன சோகமாக இருக்கா? இல்லை, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை கேர்ள் பெஸ்டி இந்த மாதிரி யாரும் இல்லையா? எனக்கா? எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு நீ தான். நீ ஓகே சொன்னதே பெருசுங்கிற, வேறு யார் கிடைக்க போகிறான்? ஒருத்தனுக்கு ஒருத்தி கேள்விப்பட்டிருக்கியா? நீ ஒன்லி. எந்த பொண்ணையும் நினச்சி கூட பார்க்காத பரிசுத்தமான 90s கிட். நான் யார்கிட்ட பேச போகிறேன்? எனக்கு தெரிஞ்ச 2 பொண்ணு சன்னி லியோன், மியா கலிஃபாவும் தான். அவங்க 2 பேரும் என்ன யாருன்னு தெரியாது. அப்போது மோனிஷான்றது யாரு? மோனிஷாவா? அத இன்ஸ்டாகிராம் எப்ப பார்த்தாலும் லைக் போட்டுட்டே இருக்கே. யூ மீன் ஹார்ட்? அந்த பொண்ணு வந்து ஏதோ யூடியூப்ல வேலை செய்கிற பொண்ணு. என்கரேஜ் பண்ணுங்க, அப்பப்போ போட்டு விடுவேன். மற்றபடி அந்த பொண்ணு யாருன்னு எனக்கே தெரியாது. அப்போ எந்த பொண்ணுக்கும் சாட்டிங் மெசேஜிங் இதெல்லாம் அனுப்புனதே கிடையாது. சாச்சா, சான்ஸே கிடையாது. அந்த மோனிஷாவே நான் தான். என்னோட ஃபேக் ஐடி. லாவண்யா, அதுவும் என்னோட ஃபேக் ஐடி தான்.